வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை கிச்சன் கச்சேரி. கிச்சன் கச்சேரியோடைய போன எபிசோட்ல ஒரு குழந்தையுடைய சக்சஸ்ஃபுல்லான மியூசிக்கல் ஜேர்னிக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம். அதாவது அந்த குழந்தைக்கு எந்த லைன் ஆஃப் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் எதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், a few இயர்ஸ் ஆஃப் ஃபார்மல் ட்ரைனிங்க்கு அப்புறமா அந்த குழந்தை எங்கேயாவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணினா, அந்த குழந்தைகிட்ட கேட்கற முதல் கேள்வி என்னவா இருக்கும்? உங்க அம்மா அப்பா யாரு அப்படின்னா இல்லவே இல்லை, உன்னோட குரு யாரு அப்படின்னு தான் கேட்பாங்க. எஸ், இன்னைக்கு நம்ம செகண்ட் ஸ்டெப் ஐடென்டிஃபைங் த ரைட் குரு, அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நல்ல குரு கிடைச்சா மட்டும் போகாது, அது தவிர சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும். அதை அடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபுல்லி அபவுட் குரு. ஃபார்ச்சுனேட்லி எனக்கும் சரி என்னுடைய குழந்தைகளுக்கும் நல்ல குருஸ் அமைஞ்சிருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் நிறைய விஷயங்கள்லாம் கற்றுனேன். அதே மாதிரி அமேசிங் குருஸ் ஆர் தேர் வேர்ல்ட் வைட். பட் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் சம் நோ டீச்சர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் கமர்ஷியல் ரீசன்ஸ். அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, நல்ல குருஸ்னுடைய குவாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்கலாம். எந்த ஒரு பர்டிகுலர் டீச்சரையும் ஹர்ட் பண்ணுறது இஸ் நாட் மை இன்டென்ஷன். மியூசிக் தெரியாத நிறைய பேரண்ட்ஸ் எந்த டீச்சர்கிட்ட போகிறது அப்படின்னு தெரியாமல் திண்டாடிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். அவங்களோட குழந்தைகளுக்கு நல்ல பொட்டென்ஷியல் இருக்கலாம், பட் தப்பான குருட்ட போட்டதுனால அந்த குழந்தையோட மியூசிக்கல் லைஃபே கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிடும். அவங்கள போட்ட ஹார்ட் ஏர்ன்ட் மணி அண்ட் யூனோ த டைம் எல்லாமே அவங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ அது ஆகாமல் இருக்கணுங்கிறத நல்ல இன்டென்ஷனில் தான் நான் இந்த எபிசோடு பண்ணுறேன். இன்றைக்கி நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கர்நாடிக் ரிலேட்டட், எஸ்பெஷலி வோக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் லைக் வீணை, வயலின், ஃப்ளூட் இந்த மாதிரி ரிலேட்டடாக தான் கொடுக்குறேன். எனக்கு ஹிந்துஸ்தானி பற்றியும் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் பற்றியும் ரொம்ப இன்டெப்த் நாலேஜ் கிடையாது. ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அந்த லைனில் இருக்கிறவங்க நல்லா வந்தவங்கக்கிட்ட நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த குருஸை ஐடென்டிஃபை பண்ணி போடுங்க. இன்றைக்கி கர்நாடிக் பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். எந்த மாதிரி குருஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு நான் இப்போ முதல்ல சொல்கிறேன். கர்நாடிக் மியூசிக்கில் பேசிக், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் லெவல்ஸ்னு இருக்குது. அதில் பேசிக் லெவலுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எதுன்னு கேட்டிங்கன்னா, சரளி வரிசையிலேருந்து ஆரம்பித்து வர்ணம் சேர்த்து, அதாவது வர்ணம்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 ஆதித்தாள வர்ணம், ஒரு 5 அட்டத்தாள வர்ணம், ப்ளஸ் அ ஃபியூ சிம்பிள் கிருத்திஸ், இதெல்லாம் பேசிக்ஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக். இதெல்லாம் தான் ஃபவுண்டேஷன், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய லெசன்ஸ். இன்டர்மீடியட்டுங்கிறது மனோதர்மம் பாடுறது, அதாவது கொஞ்சம் ராக ஆலாபனை, ஸ்வரம், நிறவல் அதெல்லாம் பாடுறது இன்டர்மீடியட் லெவல். அட்வான்ஸ்டு லெவலுங்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டமான ராகங்களில் ராக ஆலாபனை பண்ணுறது, ராகம் தானம் பல்லவி பாடுறது, இதெல்லாம் அட்வான்ஸ்ட் லெவல்ஸ். இப்போ எந்த டீச்சர்ஸ் அவாய்ட் பண்ணுறதுங்கிறது முதல்ல சொல்கிறேன். எந்த டீச்சர் ஸ்ருத்தியே இல்லாமல் கிளாஸ் எடுக்கிறாங்களோ இம்மிடியட்லி ஸ்டாப் த கிளாஸ். அதே மாதிரி எந்த டீச்சர் வந்து அலங்காரங்கிற பேசிக் லெசனையே இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக எடுக்காமல் அதை தொடவே தொடாமல் போகிறாங்களோ அவங்களே அந்த தாளத்தில் வீக்காக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நீ அவங்கக்கிட்ட போய் பிரயோஜனமே கிடையாது. ஓகே, ஸோ ஸ்ருதி அண்ட் தாளம் ரெண்டுமே அவ்வளோ இம்பார்ட்டண்ட். அந்த பேசிக் ஃபவுண்டேஷனும் இல்லாமல் ஒரு அட்வான்ஸ் லெசனும் நீங்கள் போகவே முடியாது. இது பாயிண்ட் நம்பர் ஒன். சில டீச்சர்ஸ் அவங்க சின்ன வயசில் ஏதோ வர்ணம் கீர்த்தனம் வரைக்கும் ஏதோ கற்றுட்டதை வச்சுட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு இது ஏன்னோ நானும் டீச் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசிக் லெசன்ஸையே அவங்க வந்து பேசிக் அண்ட் இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லி ஃப்ளையர்லாம் போட்டு சில பேர் கொடுப்பாங்க. என்ன பேசிக்ஸ்னால், சரளி வரிசையிலேருந்து அலங்காரம் வரைக்கும் பேசிக், அண்ட் தென் கீதம்லேருந்து ஸ்வரஜதி வரைக்கும் இன்டர்மீடியட் அப்படின்னு போடுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதையும் தாண்டி வர்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்குமே தான் பேசிக் லெசன்ஸ். எதெல்லாம் ஃபவுண்டேஷன் கொடுக்குறதோ அதெல்லாம் பேசிக் லெசன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஓரளவு ஏதோ சின்ன வயசில் கற்றுட்டதை வச்சுட்டு நிறைய பேர் கிளாஸ் எடுப்பாங்க, அவங்களால ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கொடுக்கவே முடியாது. சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பேசிக் லெசன்ஸ் எடுக்கும்போதே சைட் பை சைட் குட்டி குட்டியாக பாட்டு, பஜன்ஸ் இதெல்லாம் எடுப்பாங்க. அதெல்லாம் குழந்தைகளால் பிக்கப் பண்ணிக்க முடியும், அதை எடுத்து தான் ஆகணும். அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட், மியூசிக்கில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் சஸ்டெயின் ஆகும். பேசிக் லெசன்ஸே கற்றுட்டு இருந்தால் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த பாட்டெலாம் எடுக்கணும், கரெக்டு தான். ஆனால் இந்த பாட்டு அந்த குழந்தைகளை ஒரு பெரிய ஸ்டேஜில் ஏற்றி பாட வச்சுடுவாங்க இந்த டீச்சர்ஸ்லாம். பக்கவாதியத்தோட வயலின், தபலான்னு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நல்ல ஒரு ப்ராப்பராக கான்சர்ட் செட்டிங்கில் அந்த குழந்தைகள பாட வச்சுட்டு அதை சோஷியல் மீடியாவில் போடுவாங்க, மை ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்ம்டு ஆன் ஸ்டேஜ் அப்படின்ட்டு. ஸோ அது பேரண்ட்ஸ் எல்லாமும் எல்லாரோடையும் ஷேர் பண்ண உடனே இந்த டீச்சருக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும். ஓ, இந்த டீச்சர் வந்து எல்லா குழந்தைகளும் மேடை ஏற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அவங்கக்கிட்ட ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே பர்ஃபார்ம் பண்ணின இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி எனக்கு இனிமேல் வர்ணம் பேட்ச் எல்லாம் இல்லை, ஸோ நீ வேறு டீச்சர்கிட்ட மூவ் பண்ணுன்னு சொல்லி கழட்டி விட்டுருவாங்க. ஸோ இந்த குழந்தையில என்ன பண்ணுவோம், வேறு ஒரு டீச்சர்ட்ட போகும்போது அவங்க பார்த்துட்டு ஐயோ அது ஃபவுண்டேஷனே சரியில்லை, ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங் சொல்லி திருப்பி சரளி வரிசையிலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஸ்வரஸ்தானம் தாளம் எதுவுமே வந்திருக்காது. ஸோ இப்படி தான் நிறையா பேர் நீங்கள் திருப்பி திருப்பி முதலேருந்து ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள், ஒரு டீச்சர்கிட்ட போனால் இன்னொரு டீச்சர் முதலேருந்து எனக்கு ஆரம்பித்தாங்க, இதுதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி
இன்னோ டீச்சர்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சில நாலேஜபிள் டீச்சர்ஸ், நல்லா சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் எப்போவுமே குரூப் கிளாஸாகவே தான் எடுப்பாங்க ஃபார் கமர்ஷியல் ரீசன்ஸ். இனிஷியலாக குரூப் கிளாஸஸ் ரொம்பவே நல்லது, ஏன்னா அந்த குழந்தைகள் வந்து இன்னொரு குழந்தை பண்ணுற மிஸ்டேக்கை வந்து டீச்சர் எப்படி கரெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணி கற்றுக்கும். நல்ல ஹெல்தி காம்படிஷன்னால நல்லா கற்றுக்கும், நல்லா ப்ரோக்ரஸ் ஆகும். ஸோ இனிஷியலி குரூப் கிளாஸ் ரொம்பவே நல்லது, ஆனால் போக போக இண்டிவிஜுவல் கிளாஸ் தான் நல்லது. சப்போஸ் அந்த டீச்சரால் அந்த இண்டிவிஜுவல் கிளாஸ் கொடுக்க முடியல அப்படின்னாக்கா இண்டிவிஜுவல் கிளாஸ் கொடுக்குற இன்னொரு டீச்சர்கிட்ட மூவ் பண்ணுறது ரொம்பவே நல்லது, அப்போ தான் கொஞ்சம் ப்ரோக்ரஸ் ஆகும். சில டீச்சர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ரெகுலராக பண்ணுற சில டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாதுங்கிறதுனால கிளாஸில் ஒரு 1 hour கிளாஸ் அப்படின்னாக்க ஒரு 5 to 10 minutes தான் அவங்க கொஞ்சமாக அதை எஃபர்ட்டாக போடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ரொம்ப ஒன்றும் ப்ரோக்ரஸ்லாம் ஆகவே முடியாது. ஸோ சில சமயம் அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் பாடும்போது கூட சேர்ந்து பாடிடுவாங்க. இப்போ நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் நீங்கள் பாடுறதை கேட்டு அப்சர்வ் பண்ணி அதை வந்து ஒரு ஃபுல் எஃபர்ட் போட்டு அந்த டீச்சர் சொல்லிக் கொடுக்குற டீச்சராக இருக்கணும். சில டீச்சர்ஸ் மொபைல் ஃபோன் அடிக்ட் ஆகிட்டாங்க. இந்நேரமும் மொபைல் ஃபோனே வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கிற போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தோணும், நமக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இந்த டீச்சர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேப்போவே இல்லாமல் போயிடும். இவென்ச்சுவலி மியூசிக்லேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். சில டீச்சர்ஸு தேவையில்லாதெல்லாம் கிளாஸில் பேசிகிட்டு இருப்பாங்க. வீட்டில் இன்னைக்கு நான் வத்தக்குழம்பு பண்ணேன், நீ எப்படி பருப்பு பொடி பண்ணுவேன் இப்படின்லாம் தேவையில்லாமல் கேட்டுட்டு இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது தாங்கிட்டு இருந்து இன்னொரு டீச்சர்கிட்ட போயிட போகிறாங்களோன்னு சொல்லிட்டு அந்த டீச்சரை பற்றி தேவையில்லாத பேட் மவுத்திங்லாம் பண்ணுறது, இதெல்லாமும் நடக்க தான் செய்யுது. இதெல்லாம் யூனோ இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு அஃபெக்ட் த ப்ராக்ரஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட். இனிஷியலாக குரூப் கிளாஸில் இருக்கும்போது எல்லா குழந்தைகளோட லெவலும் ஒரே மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஆனால் போக போக அந்த குழந்தை எவ்வளோ எஃபர்ட் போடுறது அப்படிங்கிறத பொறுத்து, இல்லை நேச்சுரல் டேலண்ட் சில பேருக்கு இருக்கும், அதை வச்சு ஒவ்வொருத்தருடைய ப்ரோக்ரஸ் லெவல் அண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து டிஃபர் ஆகும். அந்த டயத்தில் அந்த டீச்சர் வந்து அந்த குரூப்பை வந்து கரெக்டாக ஸ்பிளிட் பண்ணணும். இல்லாட்டி என்ன ஆகும்னா, ஓகே என் 10 பேர் வராங்க எனக்கு ஒரு கிளாஸில், எனக்கு இவ்வளோ பைசா வரும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணுற டீச்சராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஓகே நீ சரளி வரிசை நீ ஒரு 10 minutes பாடு அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய சரளி வரிசை பாட வைப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை நீ அலங்காரத்தில் இருக்க, நீ 10 minutes நீ 10 minutes இப்படி ஸ்பிளிட் பண்ணி இந்த கிளாஸ் அப்படி சும்மா பிட்ஸ் அண்ட் பீசஸாக சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அந்த குழந்தைக்கு வந்து 50 minutes இஸ் அ வேஸ்ட். இன்னொருத்தர் பாடுறதை எடுத்து கற்றுனாலும் ஒரு மாதிரி ஏன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், நம்ம எங்கே இருக்கோம், எப்படி ஸ்ட்ரக்சர்டாகவே போலியே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அந்த குழந்தைகளுக்கு வரும். ஸோ அதனால் teachers should be willing to split the group according to the level of the students. சில டீச்சர்ஸ் குழந்தைகளை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க, அதாவது ஓகே இவ்வளோதான் வரும் அப்படின்னு நினச்சி. ஃபார் எக்ஸாம்பிள், வர்ணம் நல்ல டீப்பாக கமக்கத்தோட ப்ராப்பராக தான் சொல்லித்தரணும். அந்த டயத்தில் டீச்சர் ஷுட் நாட் காம்ப்ரமைஸ் ஆன் த குவாலிட்டி. ஒரு கமக்கத்தோட டீப்பாக சொல்லித்தரணும்னு இவங்க சொல்லி கொடுத்தாதானே அந்த குழந்தைகளுக்கு அப்படிலாம் இருக்குன்னே தெரியும். ஓகே இவ்வளோதான் பிளெயினாக தான் வரும்னு சொல்லி மொட்டை மொட்டையாக நிறைய பேர் வர்ணம்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க நல்லா பாடுவாங்க, ஆனால் சொல்லி கொடுக்கும்போது தி டீச் வெரி பிளெயின். வர்ணம்னா ப்ராப்பராக வரணும். ஸோ நெவர் அண்டர் எஸ்டிமேட் அ சைல்டு. நீங்கள் உங்கள் ஃபுல் இன்புட்ஸையும் அந்த குழந்தைகளுக்கு கொடுங்க, அந்த குழந்தை எஃபர்ட் போட்டு வரட்டுமே. இப்போது கரெக்டான டீச்சர் யார், அவங்களுடைய குவாலிட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா. நல்ல குருஸ் அம்மா மாதிரி. எப்படி அம்மா தனக்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி எஃபர்ட் போட்டு அவங்க ப்ரோக்ரஸ் ஆகணும்னு முழு மூச்சாக உழைப்பாங்களோ அதே மாதிரி இந்த குருஸும் உழைப்பாங்க. டெடிக்கேஷனோட பேஷனேட்டாக சின்சியராக இவங்க உழைப்பாங்க. இந்த குருஸ் வந்து யூஸ்வலி நோ தே வில் ஹாவ் இன்டெப்த் நாலேஜ் இன் த சப்ஜெக்ட். நல்ல டீப்பாக நாலேஜ் இல்லாமல் ஒரு கான்சர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அவங்க எடுத்தாங்கனாக்கா ஃபவுண்டேஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வராது. கான்சர்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன சொல்லுன்னா, ஓரளவு ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டு கான்சர்ட் கொடுத்துருந்துருக்கணும். அவங்க ஒரு ராகா ஆலாப்பனை தானாக மெமரைஸ் பண்ணாமல் ஆலாப்பனை பாடி ஒரு ஸ்வரமெல்லாம் பாட தெரிஞ்சு அந்த கான்சர்ட் எல்லாம் கொடுத்துருந்தவங்களுக்கு தான் என்ன மாதிரியாக சொல்லிக் கொடுக்கணும், எப்படிலாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களால தான் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கொடுக்கவும் முடியும். ஸோ ஓரளவு கச்சேரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லது, பட் அதனால கச்சேரி பண்ணுறவங்க தான் நல்லா சொல்லித்தருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி நல்லா சொல்லித்தரவங்க எல்லாமே ரொம்ப பெரிய பர்ஃபார்மர்ஸ்னும் கிடையாது. ஸோ அப்போ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய கச்சேரியெல்லாம் பண்ணி முடிச்சு ஒரு சேச்சுரேஷன் ரீச் பண்ணினதுக்கப்புறமா ஓகே லெட் மீ கோ இன் டு டீச்சிங் அப்படின்னு சொல்லி நிறையா டீச்சர்ஸ் வந்து டீச்சிங்கை மெயினாக எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் போடுங்க, இல்லாட்டி அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யார்ட்டையாவது விசாரிக்கணும். நீங்கள் லைக் யூனோ அட்லீஸ்ட் ஒரு 4-5 years ஆஃப் லேர்னிங் ப்ரொக்ரெசிவாக இருக்கணும் அவங்களுடைய லேர்னிங், அதாவது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும். எல்லாருமே பெரிய லெவலில் வரணும்னு அவசியம் கிடையாது, பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டீச்சர்கிட்ட போய் நல்ல நாலேஜ் கெயின் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சி போடுறது நல்லது.
பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எடுக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் யூ கேன் ஃபைண்ட் இன் மியூசிக் காலேஜஸ் மியூசிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பெரிய பெரிய பர்ஃபார்மர்ஸ் கிட்ட அட்வான்ஸ் லெவல் லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கிறது நல்லது. அந்த ஸ்டேஜ் வரும்போது இப்போ இருக்கிற கரண்ட் டீச்சரும் பிளஸ் பண்ணி அடுத்த டீச்சர்கிட்ட மூவ் பண்ணி முழு மனசோடு அனுப்பி வைக்கணும். ஸோ மெனி திங்ஸ் அது. இன்னொரு இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி ஆஃப் அ குட் குரு என்னன்னா, ஒரு குழந்தை ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மிஸ்டேக் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் ஃபஸ்ட்டு. அதை ஐடென்டிஃபை பண்ணினதுக்கப்புறம் அதையே பாடி காமிச்சு அதனுடைய கரெக்ஷன் என்னங்கிறதையும் இமீடியட்லி டெமான்ஸ்ட்ரேட் பண்ண தெரியணும். அப்போ தான் அந்த குரு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன தப்பு பண்ணுறோங்கிறது ஈஸியாக புரியும், அதுலேருந்து கரெக்ட் பண்ணிக்கவும் முடியும். ஃபைனலி, ஒரு நல்ல குரு நம்மக்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து கற்றுக்கிற குழந்தைகளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை ரீட்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பிளான் அண்ட் விஷனும் அதுக்கு குழந்தைகளுக்கு நம்ம வந்து விதைச்சாகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓ நீ கிளாஸில் நீ இப்படி பாடுறியே, நீ ஸ்டேஜில் போய் இந்த மாதிரிலாம் பாடக்கூடாது, நாளைக்கு ஸ்டேஜில் போய் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்போவுமே கொஞ்சம் ஏன்னோ பெரிய லெவலில் அவங்கள ட்ரீம் பண்ண வைக்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு முடியும், ஸ்டேஜில் ஏறி பாட முடியும், ஒரு நாலு பேர் முன்னாடி நல்ல சங்கீதம் அவங்களால கொண்டு வர முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை ஒரு குரு விதைச்சே ஆகணும். எடுத்தோடனே நீ இவ்வளோலாம் ஆசைப்படாத, உன்னால் இவ்வளோ தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்லாம் டிஸ்கரேஜ் பண்ண வேண்டாம். எஃபர்ட் போடுற குழந்தைகள் டெஃபினெட்லி அந்த லெவலை ரீச் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தருடைய சக்ஸஸ்ஃபுல்லான மியூசிக்கல் ஜேர்னிக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போகாது, நல்ல குரு அமைஞ்சால் மட்டும் போகாது, இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதை அடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். பாய் பாய்.